வணக்கம் ஜெயின். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஸ்ரேல் மற்றும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை, ஈரானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைல ஒரு முக்கியமான அப்டேட்டோட பார்க்க போறோம். என்னன்னா, ஈரான் இஸ்ரேலை திரும்ப தாக்குவாங்க, அதற்கான நடவடிக்கைகள் அவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்றத கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் ஹயத்துல்லா அலி நேரடியாக அந்த உத்தரவு இராணுவத்துக்கு பிறப்பிச்சிருக்கார். ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய லாயல் இராணுவத்துக்கு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கைகளை இவங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஈரான் ஒரு தரைப்படையை வைத்தோ விமானப்படையை வைத்தோ எதுவும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வலிமை அப்படின்றது பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், அதை வைத்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய வலிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத மறக்க முடியாது. பட் அதோடைய ரேடார் சப்போர்ட்டை ஓரளவுக்கு இஸ்ரேல் டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. இப்போது ஒரு புது அப்டேட்டை வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்போ நேரடியாக களத்தில் இறங்குறாங்க. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதோடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர், ஒரு மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி, அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்காம், அதில் இங்கே முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ், ஷிப்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டில் குரூப், ஒரு நடமாடும் இராணுவம் அப்படின்னு சொல்லலாம், கடலில் போகக்கூடிய ஒரு இராணுவம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய படை அவங்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல B-52 ரக பாமர் ரக விமானங்கள், 12 B-52 ரக பாமர் விமானத்தை அமெரிக்கா லூசியானாலேருந்து இப்போ அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ லூசியானாலேருந்து கனடா வந்து அது எரிபொருளை நிரப்பிக்கிட்டு இப்போது அது வளைகுடான்னு சொல்லக்கூடிய மேற்கு ஆசியா பகுதிகளில், குறிப்பாக இந்த ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அந்த கப்பலில் போய் தரையிறங்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B-52 ரக பாம்பர்ஸ் அப்படின்றது சாதாரணமாக அமெரிக்கா யூஸ் பண்ணாது. ஒரு போர் சூழலில் மட்டும்தான் அந்த விமானம் வந்து யூஸ் பண்ணும். ரெண்டாவது, அவங்க இதை மட்டும் அனுப்பலை, கூடவே பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான ஈரானுடைய தாக்குதலை தடுக்கக்கூடிய டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ், அதில் பொருத்தப்படக்கூடிய ஏவுகணைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள், டேங்கர்ஸ், நடுவானில் எரிபொருள் நிரப்புறதுக்கான விமான டேங்கர்ஸ், இது எல்லாத்தையும் இவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்க்குறோம், அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா B-52 ரக பாம்பர்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளுடைய பிரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி அர்மேனியாவை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ஷார்ட் ரேஞ்சாக ஒரு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை. அதோடைய லோடு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கிலோ எடையுள்ள ஒரு குண்டை நீங்கள் அந்த ஏவுகணை மூலமா அனுப்ப முடியும். இப்போ இதே நீங்கள் B-52 ரக விமானம் எடுத்தீங்கன்னா, 32,000 கிலோ எடையுள்ள குண்டுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட முடியும். ஸோ கிட்டத்தட்ட 32 ஏவுகணைகள் கொண்டு போய் போடுறதுக்கான சமமான ஒரு இது. அதன் பிறகு அது ரிட்டர்ன் சாட்டி வரும், திரும்ப ஏவுகணைகள் எடுத்துகிட்டு போவோம். ரஃபா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 14,000 கிலோமீட்டர் காம்பேட் அது போய் ட்ராவல் பண்ணி திரும்ப வந்து திரும்ப ட்ராவல் பண்ணி எரிபொருள் நிரப்பாமே போக முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விமானம். 1950களில் எனக்கு தெரிஞ்சு 52-54 வாக்கில் அதை முதல் முறையாக யூஸ் பண்ணாங்க. கொசோவாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, செஷன்யாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கல்ஃப் வார் 1, 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமானம் தான் இது, அதில் போடக்கூடிய இதுன்றதும் நம்ம பார்க்குறோம். இப்போது அவங்க கொடுக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் கொடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது முதல்ல, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரெண்டாவது, டிஎஸ்கலேஷன் த்ரூ டிட்டரன்ஸ் அண்ட் டிப்ளமேசி அப்படின்றது மூணாவது சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, ஈரான் தாக்குதலுக்கு யோசிப்பாங்க, அதன் பிறகு ஈரானை பேசி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை மூலமா செட்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய எதிரிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய படைபலத்தோடு போய் இன்றைக்கி நிற்கும் பொழுது எதிரி யோசிப்பான், தாக்குனா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெக்னிக்கை இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்பயுமே அமெரிக்கா பண்ணுறது தான். ஆனால் இதில் வந்து அவங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டையுமே சொல்கிறாங்க. அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மற்றும் அதோடைய கூட்டாளிகள் மற்றும் அதோடைய ப்ராக்சிஸ். ஸோ ஈரானுடைய கூட்டாளிங்கன்னு யார் மென்ஷன் பண்ணுறாங்க, நேரடியாக இவங்க ரஷ்யாவை மென்ஷன் பண்ணுறாங்க, இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா சைனாவையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஈரான் நேரடியாக அந்த நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை, ஈரானுடைய கூட்டாளிகள் குறிப்பாக ரஷ்யா, ஏன்னா அவங்களுடைய கணிசமான அளவுக்கான படைகள் அங்கே சிரியாலையும் ஈராக்லையும் இருக்கிறாங்க. மூணாவது அவங்களுடைய ப்ராக்சிஸ், அதே மூணு எச் தான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்தி மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத், பிஐஜேன்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத். இந்த அமைப்புகள் யாராவது
அமெரிக்கா மக்களையோ அதாவது அமெரிக்கா வீரர்களையோ தாக்கினாலோ இல்லை அமெரிக்காவோடைய இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆப்வியஸாக இஸ்ரேல், அங்கே இருக்கக்கூடிய சவுதி, அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மற்றும் இதெல்லாம் தான். ஸோ அமெரிக்காவோடைய பேஸை நீங்கள் யாராவது கை வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் திருப்பி தாக்குறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதனால் இங்கே இந்த தாக்குதலை பண்ணுறோம் அப்படின்ற அஃபிஷியல் இது, எப்போ ட்ரிகர் பாயிண்ட்டு, நாங்கள் எப்போ தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா அப்படின்றது இந்த எலிஃபண்ட் இந்த ரூம் நம்ம சொல்லுவோம், இவங்க உள்ளே வரும்பொழுது இங்கே டோட்டல் ஈக்குவேஷனே மாறுது. வளைகுடா போர் ரெண்டு அது எப்படி பில்டப் ஆச்சுன்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் நாளேடுகளை நீங்கள் அப்படியே வரிசையாக பாருங்கள். நம்மளோட காணொலிகள் ஒரு 20 காணொலிகளுக்கு மேலே போட்டிருக்கோம் நம்ம இந்த டாப்பிக்கில். அந்த இது அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பில்டப் ஆச்சு. ஸோ அமெரிக்கா தன்னுடைய படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது இவங்க என்ன காரணங்கள் கொடுத்தாலும் அதுக்கான அனாலிசிஸை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ இந்த அனாலிசிஸ் பாயிண்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று, அமெரிக்க தேர்தல் நவம்பர் 5 இந்த டிப்ளாய்மெண்ட் நடக்கிறது நவம்பர் 2. ஸோ 3 முன்னாடி அப்படின்ற போது அமெரிக்காவுடைய தேர்தல் ஆலோசகர்கள் இவங்களுடைய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூதர்கள் எங்கேயாவது அகெயின்ஸ்டாக போகிறாங்களா, அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஹாரிஸ்க்கு, கமலா ஹாரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படின்ற போது இந்த மூவ் அவங்களுக்கு டொமஸ்டிக்காக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் ஜூஸ் வந்து கம்யூனிட்டி இவங்களுக்கு ஆதரவாக ஒரு நிலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசுவோம், அமெரிக்கா வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு இவங்களுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ரிஸ்க்கை அவங்க எடுக்கலாம். ஏன்னா வராத ஓட்டுக்கு நான் எதுக்கு போய் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. மூணாவது, இந்த கம்யூனிகேஷனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாலஸ்தீன் பற்றியோ பாலஸ்தீன் மக்கள் பற்றியோ காசா பற்றியோ இல்லை லெபனன் பற்றியோ எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு டிப்பிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இங்கே இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ரொம்ப பெரிய அதிருப்திக்கு கொண்டு வராமல் காசா இது மாதிரிலாம் வந்து இது பண்ணாமல் இவங்க எங்கே பண்ணுறாங்க, ஈரான், ஈரானுடைய கூட்டாளிகள் மற்றும் ஈரானோட ப்ராக்சிஸ்ன்னு சொல்லி இந்த ரூட்டை சுற்றி வராங்க. கடைசியாக நாளைக்கு ஹமாஸ் தாக்குதல் நடத்துனாங்க அமெரிக்காவுடைய கப்பல்கள் மேலே இல்லை வீரர்கள் மேலேனா ஹமாஸை தாக்குறது இவங்க எங்கே போய் கொண்டு போடுவாங்க, போய் கடலில் போட முடியாது, அங்கே பாலஸ்தீனில் தான் போட்டாகணும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்டோரி. ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா ஈரான் இப்போது அந்த தாக்குதலுக்கு தயாராக வரங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது இஸ்ரேல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எண்ணெய் கிணறுகளை கை வைக்கும், ஈரானுடைய அணு சக்தி நிலையங்களை கூட அட்டாமிக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கூட கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன் அட்டாமிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை கூட கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இது வேறு கட்டத்தை நோக்கி போகக்கூடிய இது இருக்குது. இதே நேரத்தில் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிபுணர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு இந்த பில்டப்லாம் ஆகி எங்களுக்கு எக்ஸ்டென்ஷியல் த்ரெட் வந்துச்சுன்னா நாடே இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் வந்ததுன்ற போது நாங்கள் எங்களுடைய அணு ஆயுத கொள்கையை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பில்டப் டெம்போ சன்னா பில்டப் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா பண்ணுறது என்னென்னா, நீ இஸ்ரேலை கை வச்சனா நான் உன்னை கை வைப்பேன் அப்படின்றதான் என் மெசேஜ். இப்போ ஈரானை அவங்க யோசிக்க வைக்கிறாங்க, யோசிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதில் சில கன்செஷன்ஸ் கொடுத்து இந்த நம்ம சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஈரானை எப்படியாவது கொஞ்சம் அமைதிப்படுத்தி இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு யூஎஸ் பார்க்குது. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் தேர்தல் இந்த இதுவுமே இருக்குது. இப்போ 392 முடிய போகுது இந்த யுத்தம் ஆரம்பிச்சு, ஹமாஸ் அக்டோபர் 7 ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 392 ஆச்சு. இப்போ சில முக்கியமான அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஹமாஸோடைய மிஞ்சி இருக்கக்கூடிய 1-2 அரசியல் தலைவர்கள், அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா இஸ்அல் தின் கசாப் அப்படின்ற ஒரு அரசியல் தலைவர், அவரையும் இஸ்ரேலுடைய விமானப்படை வந்து நேற்று கொண்டிருக்காங்க காசால. ஈரான்ல ஒரு ஈரான் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு. அது என்னன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாவு ஆஃபீஸ் PMO சொல்லக்கூடிய பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை நெட்வொர்க்கை இஸ்ரேல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கிருந்து தகவல்கள், ரகசிய தகவல்கள் ஈரானுக்கு சார்பாக அவங்களோட உளவாளிகளாக இஸ்ரேலிகளே செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்குது. ஒரு தம்பதியினர் மற்றும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாமே இந்த PMO ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அவங்கள அவங்களுடைய உளவமைப்பான ஷின்பத் இப்போ கைது செய்திருக்கு. ஸோ நம்ம ஈரானோட இஸ்ரேல் எந்த அளவுக்கு மொசாட் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, வெளியில் ஈரானில் ஊடுருவிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதே சமயம் ஈரானும் இஸ்ரேலோட பிரதமர் அலுவலகத்திலேயே அவங்களுடைய உளவாளிகளை வைத்திருக்கிறது அப்படின்றது, இவங்களும் கொஞ்சம் சலைச்சவங்க இல்லை அப்படின்றத நம்ம நியூட்ரலாக அவங்களுடைய இதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா
ஒரு பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே நீங்க தகவல் திருடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இவங்க பஸ் பண்ணியிருக்கிறாங்க, அரெஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் இந்த டாப்பிக்கை விட்டு நம்ம கவர் பண்ண அந்த ஒரு வாரத்தில் இஸ்ரேலோடைய தரைப்படைக்கு கடுமையான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள்லேருந்து 50 வீரர்கள் வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க, அதிகாரிகள் உட்பட. அதே சமயம் இஸ்புல்லாக்கள் மேலேயும் கடுமையான தாக்குதல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்புல்லாக்கள் வந்து ஒரு 100 பேருக்கும் அதிகமாக உயிரிழந்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு அவங்க தரப்புலேருந்து. பட் இஸ்புல்லாக்களுடைய ராக்கெட் எண்ணிக்கை இப்போ கம்மியாக இருக்கு, 20 முதல் 30 ஒரு நாளைக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அவங்க யுக்தி மாறி இருக்கு. ராக்கெட்டுகளோட எண்ணிக்கை, ஏவுகணையோட எண்ணிக்கை கம்மியானாலும் ட்ரோன்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், குறிப்பாக மத்திய இஸ்ரேலாக இருக்கட்டும், தெற்கு இஸ்ரேல் வரைக்கும் இப்போ அவங்க ரீச் ஆகிறாங்க. மத்திய இஸ்ரேலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரை ஸ்டாப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய உயரமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கும், அந்த பில்டிங் மேலே துல்லியமாக தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 7 பேர் நேற்று மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. முந்தானேத்து நடந்த தாக்குதல் அவங்களுடைய மத்திய கிழ இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம், அதன் மேலே நடந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேர் காயம்பட்டிருக்காங்க, 2 பேர் இறந்துருக்காங்கன்ற செய்தி வருது. இப்போ இதோட எஃபெக்ட் நம்ம மேலே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $70.9 இருந்த க்ரூடு கச்சா எண்ணெயோட பேரல் விலை இப்போ 74.64 உயர்ந்திருக்குது. இந்த அமெரிக்காவுடைய அறிவிப்பு வந்த பிறகு நாளைக்கு தாக்குதல் ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் 70 to 74 கிட்டத்தட்ட $3 அப்படின்றது உயிர் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்குது. இது நாளைக்கு 90 தாண்டும் போது நிச்சயமாக நமக்கு இங்கே பிரச்சனை வந்து வரதான் செய்யும். இப்போ 70 to 75, 80 தானாலே நமக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நம்ம ஷேக் ஆகும். ஸோ இந்த போர் பதட்டம் தனியறது பெட்டர். பட் அமெரிக்காவுடைய தேர்தல் முடிந்து யார் அதிபராக வராங்க, ட்ரம்ப் அவருடைய பிளான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்க கொடுக்கக்கூடிய பிளான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஒரு ப்ராக்ஸியாக தான் வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க, அந்த பக்கம் உக்ரைன் ஒரு ப்ராக்ஸியாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ 5ஆம் தேதிக்கு அப்புறம்தான் இந்த போரோட தன்மை எப்படி மாறுது, நம்மளை எந்த அளவுக்கு இது பாதிக்க போகுது அப்படின்றது தெரியும். பட் இப்போ அமெரிக்காவுடைய இந்த பில்டப் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் பியூரா அரசியல் காரணம்னு சொல்லி கடந்து போக முடியாது. இந்த அளவுக்கான பில்டப்பை இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது ஈரானை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான். பட் அதையும் மீறி ஈரான் தாக்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு ரீஜனல் வாராக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அதை நோக்கி தான் அதை போயிட்டுருக்கு. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.